வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, 2023 மார்ச் மாத துலாம் ராசி என்பவர்களுடைய பொது பலன்கள், யோக பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யோக பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் நன்றாக வரக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த வருமானத்தை சேமிப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், சேமிப்பதில் முழு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. குறிப்பாக வந்து யார்கிட்டையும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பண கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலங்களில் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கவும் வேண்டாம், அவங்கள நம்பி இந்த காலங்களில் வாங்கவும் வேண்டாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து மனரீதியான பிரச்சனைகள் இந்த காலங்களில் வரலாம். வர்றதை தவிர்த்துக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய மன உறுதிக்கு ஒரு நல்ல வழிவகுக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது புதிய வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும். பெற்றோர்களுடைய உடல்நிலை ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுத்துட வேண்டாம், கடன் வாங்கிட வேண்டாம். புதிய தொழில் ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக இருந்து செய்கிறது உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த தொழில் ஒரு முன்னேற்றத்திற்கு நல்லது செய்யும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையில் குறிப்பாக வந்து வண்டி வாகனங்களில் கவனமாக போய்க்கிறது நல்லது. உடம்பு வந்து மனரீதியான பிரச்சனைகள்னால அது உடல் ரீதியாக பிரச்சனையாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுது. அதனால் உடல்நிலையில் கவனம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பணம் கொடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்பி கொடுக்கவும் வேண்டாம், பெருசாக இந்த காலங்களில் வாங்கவும் வேண்டாம். டியூ கட்டுற மாதிரி இருந்தால் அந்த அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கும். அதில் அந்த காசை கொண்டே டிலே பண்ணுறது உங்களுக்கு வந்து காலங்களில் பிரச்சனையை உண்டாக்கிட்டுரும். அதனால் அந்த டியூக்கான காசுகள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக கொடுத்து விட்ருங்க. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுற வேண்டாம். பயணங்களில் செல்லும்போது குறிப்பாக பேருந்தில் பயணம் செல்லும்போது பர்ஸு, உங்களுடைய செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். யார் தவற விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சில் நிதானமாக இருங்க. முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு முன்னேற்ற முன்கோத்தை தவிர்த்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை எப்பயுமே முன்கோத்தை தவிர்க்கணும். குறிப்பாக இந்த மாதங்களில் முன்கோத்தை தவிர்த்தால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய கைபேசினா செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97 91 29 54 33 9799295433 என்ற கைபேசி மூலமாக என்னிடம் நீங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், சிதம்பரம் தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிட்டு கூகுள் பே பண்ணிவிட்டு ஃபோனில் ஜாதகம் கேட்டுக்கிறாலும் கேட்டுக்கலாம், இல்லை நேரில் வந்து ஜாதகம் பார்க்குறாலும் பார்க்கலாம், நேரில் வந்து சிதம்பரம் தொடர்பாக வந்து பார்க்குறாலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.